இசை உலகின் பிதா மகன் தமிழ் சினிமாவின் தலைமகன் சினிமாவின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தியாகராஜ பாகவதரிலிருந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் முத்துராமன் ஜெமினி கணேசன் என பல பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள் என்றால் தியேட்டரில் ரசிகர்கள் கூட்டங்கும் நிரம்பி வழியும் ஆனால் அதற்குப் பிறகு இடையில் பல ஆண்டுகள் ஒரு இசையமைப்பாளருக்கு பெயரை போஸ்டரில் பார்த்ததும் தியேட்டரில் ரசிகர்கள் குவிந்தார்கள் என்றால் அது இவர் இசைக்காகத்தான் தன் இசை மூலம் பல திரைப்படங்களை வெற்றிப்படங்களாக மாற்றியவர் ஒவ்வொரு இசைக்கும் உயிர் கொடுத்து உலகம் முழுவதும் இருக்கும் ரசிகர்களை தன் இசைக்கு உயிராக்கியவர் ஆரம்ப காலத்தில் அன்னக்கிளி உன்ன தேடுது பாடல் மூலம் யார் இந்த இசையமைப்பாளர் என அனைவராலும் தேடப்பட்டவர் காற்றிலும் கல்யாண வீட்டிலும் கோவில்களிலும் திருவிழாக்களிலும் இன்றும் கொண்டாடப்படும் பாடல்களாக இவர் பாடல்களே உள்ளன ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைத்து ஆசிய கண்டத்தின் அசைக்க முடியாத இசை மேதையாக வளம் வந்து கொண்டிருப்பவர் இந்தியாவின் கௌரவ எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் மனிதர்களின் உணர்வுகளை தன் இசையால் கசக்கி பொழிந்த உலகிலேயே சிறந்த இசையமைப்பாளர் மாபெரும் மனிதர் மாண்புமிகு இளையராஜா அவர்களின் வரலாறைக் காணலாம் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி தேனி அருகில் பண்ணைபுரம் கிராமத்தில் பிறந்தார் இளையராஜா அவர்களின் இயற்பெயர் ஞான தேசிகன் இவர் ஆரம்ப காலத்தில் பல மேடை கச்சேரிகளில் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து இசையமைத்தபோது பொதுவாக கிராமிய பெயராக ராசையா என்று மாற்று பெயரை வைத்துக்கொண்டார் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரத்தில் ராமசாமி சின்னத்தாய் ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே ஆர்மோனியம் வாசிப்பதிலும் கிட்டார் வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை இவருடைய சகோதரர்கள் மூவருடன் இந்தியாவிலுள்ள பல இடங்களுக்கு நாடக குழுவோடு சென்று சுமார் இருபதாயிரம் கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் பங்கு கொண்டார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் இருபத்தி ஆறாம் வயதில் திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் ஆர்வத்தில் சென்னை வந்தார் சென்னையில் தன்ராஜ் மாஸ்டர் என்பவரிடம் மேற்கத்திய பாணியில் பியானோ கருவியையும் கித்தார் கருவினையும் வாசிக்க கற்றுக்கொண்டார் பின்னர் லண்டனில் உள்ள டினிடி இசை கல்லூரியில் கிளாசிக் கித்தார் அதாவது ஹையர் லோக்கல் என்று சொல்வார்கள் தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்றார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் தமிழின் நாட்டுப்புற இசையினை அதன் தரம் குறையாமல் வழங்கினார் அன்னக்கிளி திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி அவர்கள் பாடிய மச்சே மச்சே மச்சான பார்த்திங்களா இந்த மலவாள ரோப்புக்குள்ளே என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டாகி பிரபலமானது அதேபோன்று அதே படத்தில் வந்த அன்னக்கிளி கீழே தேடுது ஆறு மாசம் ஒரு வரு மேனி வாடுது என்ற பாடலும் மிகப்பெரிய ஹிட்டாகி இளையராஜா என்ற அவரை சிறந்த இசையமைப்பாளராக உலகம் அறியச் செய்தது பாரதிராஜா அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமான பதினாறு வயதுநிலை பொண்ணு ஊருக்கு புதுசு போன்ற படங்களில் நாட்டுப்புற மனம் கமல கமல இவர் இசையமைத்த பாடல்கள் பெரும் வரவேற்பினை பெற்றன நாட்டுப்புற இசை மட்டுமல்லாமல் கர்நாடக செவ்விசை மெட்டுகளில் இவர் அமைத்த பாடல்களாகிய மோகன ராகத்தில் பத்ரகாளி திரைப்படத்தில் கண்ணன் ஒரு கை குழந்தை என்ற பாடலும் மிகப்பெரிய ஹிட்டான பாடலாக அமைந்தது அது மட்டுமல்லாமல் ரீதி கவுளை ராகத்தில் கவிக்குவில் திரைப்படத்தில் சின்ன கண்ணன் அழைக்கின்றான் ராதை பூங்கோதை என்ற பாடல் இவருக்கு மேலும் புகழினை தேடித்தந்தன முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஸ்டீரியோ முறையில் பிரியா என்னும் திரைப்படத்திற்கு இசையமைத்தார் ராயல் வில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில் இசையமைப்பாளர்கள் மேஸ்ட்ரோ என்று அழைக்கப்படுகின்றனர் ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இளையராஜா இசையமைத்த சிம்புனியினை இன்னும் வெளியிடவில்லை என்றாலும் இளையராஜா தமிழ் திரைப்பட கலைஞர்களால் மேஸ்ட்ரோ என்று அழைக்கப்படுகின்றார் இளையராஜா புதிதாக இசை ஓடிடி என்ற பிரத்யேக இணையம் ஒன்றை தொடங்கியும் உள்ளார் இவருடைய வாழ்க்கை பயணத்தை காணலாம் இளையராஜா ஒரு சாதாரண கிராமத்தில் வளர்ந்தார் பலவிதமான தமிழ்நாட்டுப்புற இசையை வெளிப்படுத்தினார் தனது பதினான்கு வயதில் தனது மூத்த சகோதரர் பாவலர் வடராஜன் தலைமையிலான பாவலர் பிரதர்ஸ் என்ற பயண இசைக்குழுவில் சேர்ந்தார் அடுத்த சகாப்தத்தை தென்னிந்தியா முழுவதும் நிகழ்த்தினார் குழுவுடன் பணியாற்றி கொண்டிருக்கையில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மறைவினால் தமிழ் கவிஞரான கண்ணதாசன் எழுதிய இரங்கட்பாவிற்கு இவர் தனது முதல் இசை தொகுப்பு ஒரு இசை தழுவலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இளையராஜா மெட்ராஸில் அதாவது சென்னையில் பேராசிரியர் தன்ராஜுடன் ஒரு இசை பாடத்தை தொடங்கினார் இதில் மேற்கித்திய பாரம்பரிய இசையின் கண்ணோட்டம் எதிர்நிலை போன்ற நுட்பங்களில் தொகுத்தல் பயிற்சி மற்றும் கருவி செயல்திறன் பற்றிய ஆய்வு ஆகியவற்றை அடங்கும் இளையராஜா அவர்கள் லண்டனில் டினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் தொலைதூர கற்ற சேனல் மூலம் பாட நெறியை முடித்த பின்னர் பாரம்பரிய கிதாரில் தங்கப்பதக்கம் வென்றார் டி வி கோபாலகிருஷ்ணனிடமிருந்து கர்நாடக இசையும் கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சென்னையில் இளையராஜா ஒரு இசைக்குழுவில் கித்தார் வாசித்தார் மேலும் ஒரு அமர்வு கித்தார் கலைஞர் கீபோர்டிஸ்ட் மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர்கள் மற்றும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சவில் சவுத்திரி போன்ற இயக்குநர்களுக்கான அமைப்பாளராக மாற்றினார் பணியாற்றினார் இளையராஜா இந்தியாவில் சிறந்த இசையமைப்பாளராக போகிறார் என்று சவுத்திரி ஒருமுறை கூறினார் கன்னட திரைப்பட இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷின் இசை உதவியாளராக பணியமர்த்தப்பட்ட பின்னர் பெரும்பாலும் கன்னட சினிமாவில் இருநூறு திரைப்பட திட்டங்களில் பணியாற்றினார் ஜி கே உதவியாளராக இளையராஜா ஆர்கஸ்ட்ராட் செய்வார் இதை வெங்கடேஷ் உருவாக்கிய மெல்லிசை கோடுகளோடு ஜி கே வெங்கடேசின் வழிதாட்டலின்படி இசையமைப்பதை பற்றி இளையராஜா அதிகம் கற்றுக்கொண்ட நேரமாகும் இந்த காலகட்டத்தில் இளையராஜாவும் தனது சொந்த இசை குறிப்புகளை எழுத தொடங்கினார் இவரது இசையமைப்புகளை கேட்க வெங்கடேஷின் அமர்வு இசைக்கலைஞர்களை அவர்களின் ஓய்வு நேரங்களில் இவரது இசை குறிப்புகளிலிருந்து சில பகுதிகளை இசைக்கு வலியுறுத்தினார் இவ்வாறு ஆரம்ப காலத்தில் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் தன் இசை திறமையை வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அன்னக்கிளி என்ற தமிழ்மொழி திரைப்படத்திற்கான பாடல்களையும் திரைப்பட பின்னணி இசை அமைக்க இவரை நியமித்தார் ஒளிப்பதிப்புக்காக இளையராஜா அவர்கள் நவீன பிரபலமான திரைப்பட இசை இசைக்குழுவின் நுட்பங்களை தமிழ் நாட்டுப்புற கவிதை மற்றும் நாட்டுப்புற பாடல் மெல்லிசைகளுக்கு பயன்படுத்தினார் இது மேற்கத்திய மற்றும் தமிழ் மொழிகளின் இணைவை உருவாக்கியது இளையராஜா தனது திரைப்பட பின்னணியில் இசையில் தமிழ் இசையை பயன்படுத்தியது இந்திய திரைப்பட பின்னணி இசை சூழலில் புதிய செல்வாக்கை செலுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியில் இளையராஜா தென்னிந்திய திரையுலகில் ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் இசை இயக்குநராக வளர்ந்து வருகிறார் இவர் கண்ணதாசன் வாலி வைரமுத்து ஓ என் வி குறுப்பு ஸ்ரீ குமாரன் தம்பி வெட்டுதி சுந்தரராமமூர்த்தி ஆச்சாரியா அட்டாரியா ஸ்ரீ வெண்ணிலா சீதாராம சாஸ்திரி ஸ்ரீ உதயசங்கர் மற்றும் குல்சார் போன்ற இந்திய கவிஞர்கள் மற்றும் பாடல் ஆசிரியருடன் பணியாற்றியுள்ளார் பாரதிராஜா எஸ் பி முத்துராமன் மகேந்திரன் பாலுமகேந்திரா கே பாலச்சந்தர் மணிரத்னம் சத்யன் அந்திக்காடு பிரியதர்சன் ஃபாசில் வம்சி கே விஸ்வநாத் சங்கீதம் சீனிவாசராவ் பாலா சங்கர்நாக் போன்ற மற்றும் ஆர் பாஸ்கி போன்ற இயக்குநர்களின் காட்சிகளில் இவரின் இசை நன்கு அறியப்பட்டதாக அமைந்தது பல இயக்குநர்கள் பெரிய இயக்குனர்களாக உருவாவதற்கு இவருடைய இசையும் ஒரு காரணமாக அமைந்தது இந்திய திரைப்படங்களில் மேற்கத்திய பாரம்பரிய இசையை பூத்தியவர்களில் இளையராஜாவுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் இளையராஜாவிற்கு இசை ஞானி என்ற பட்டம் சூட்டப்பட்டது இவர் பெரும்பாலும் மேஸ்ட்ரோ என்று குறிப்பிடப்படுகிறார் இது லண்டனின் ராயல் ஃபீல்ட் ஹார்மோனிக் இசைக்குழுவால் வழங்கப்பட்ட மதிப்புமிக்க தலைப்பு இந்திய திரைப்பட இசையில் மேற்கத்திய பாரம்பரிய இசை கருவியின் மற்றும் சாரம் ஏற்பாடுகளை பயன்படுத்திய ஆரம்பகால இந்திய திரைப்பட இசையமைப்பாளர்களில் ஒருவர் இது படங்களுக்கான ஒலிகளின் சிறந்த ஒளியை உருவாக்க இவர் அனுமதித்தது மேலும் இவரது கருப்பொருள்கள் மற்றும் பின்னணி இசை இந்திய திரைப்பட பார்வையாளர்களிடையே கவனத்தையும் பாராட்டையும் பெற்றது இந்திய திரைப்பட இசையில் வெளிப்படையான சத்திய கூறுகளின் வரம்பு இளையராஜாவின் ஒழுங்குமுறை பதிவு நுட்பம் மற்றும் இசை பாணிகளின் பன்முகத் தன்மையிலிருந்து இவரது கருத்துக்களை வரைவதற்கான முறையான அணுகுமுறையால் விவ விரிவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் விக்ரம் தமிழ் திரைப்படத்தில் கணினி மூலம் திரைப்பட பாடல்களை பதிவு செய்ய முதல் இந்திய இசையமைப்பாளராக இளையராஜா அதை செய்தார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை இயற்றியவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களுக்கு திரைப்பட பின்னணி இசையை வழங்கியவர் மற்றும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் நிகழ்த்திய உலகின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் ஆவார் இளையராஜா இசையமைத்து சிம்பொனியில் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட திருவாசகம் முதல் இந்திய சொற்பொழிவாகும் இசையமைப்பாளர் பி கிரீனின் கூற்றுப்படி இளையராஜாவின் பலவிதமான இசை பாணிகளை பற்றிய ஆழமான புரிதல் ஒருங்கிணைந்த ஒத்திசைவான இசை அறிக்கைகளில் மிகவும் மாறுபட்ட இசை முரண்களை இணைத்து ஒத்திசைவான இசையை உருவாக்க அவர் அனுமதித்தது இளையராஜா இந்திய திரைப்பட பாடல்களை என்று வருகிறது ஆப்பிரிக்கா பழங்குடி அதனால் வகைப்பட்ட ஒருங்கிணைப்பில் கூறுகள் நோவா நடன இசை டு கட்டுடல் ப்ளவுமெங்கோ ஒலி கிட்டார் மேற்கத்திய நாட்டுப்புற பங்க் இந்திய கிளாசிக்கல் இந்திய நாட்டுப்புற பாரம்பரிய ஜாஸ் அணிவகுப்பு பாத்தோஸ் பாப் சைகடலியா மற்றும் ராக் அண்ட் ரோல் என பல வகையில் கொண்டிருப்பவர் இந்த வகையின் காரணமாகவும் மேற்கத்திய இந்திய நாட்டுப்புற மற்றும் கர்நாடக கூறுகளை ஒன்றிணைப்பதன் மூலம் இளையராஜாவின் இசையமைப்புகள் இந்திய கிராமப்புற வாசிகளுக்கு அதான் தாள நாட்டுப்புற குணங்களுக்காகவும் கர்நாடக ராங்களின் வேலைவாய்ப்புக்காக இந்திய கிளாசிக்கல் இசை நகர்ப்புற வாசிகளுக்கு அதன் நவீன மேற்கத்திய இசை ஒளி இசையமைப்பதற்கான காட்சிப்படுத்துதல் உணர்வை இளையராஜா எப்போது இயங்கும் திரைப்படத்தின் கதை கோடுடன் பொருந்துவதோடு அவ்வாறு செய்வதன் மூலம் பார்வையாளர்களுக்கு தனது இசை மதிப்பெண் மூலம் சுவையான உணர்ச்சிகளை உணர சிறந்த அனுபவத்தை உருவாக்குகிறார் இசையுடன் கலக்கும் இந்த கலையை அவர் தேர்ச்சி பெற்றதாக மாற்றுகிறார் மிகச்சிலரை நீண்ட காலத்திற்கு தங்களை தழுவிக்கொள்ள முடிந்தது இளையராஜா சிக்கலான தொகுப்பு நுட்பங்களை பயன்படுத்துகிறார் என்றாலும் அவர் பெரும்பாலும் தன்னிச்சையான முறையில் படங்களுக்கான அடிப்படை மெல்லிசை கருத்துக்களை வரைகிறார் இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு ஐந்து தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன சிறந்த இசை இயக்கத்திற்கான மூன்று மற்றும் சிறந்த பின்னணி இசைக்காக இரண்டு இரண்டாயிரத்தி பத்தில் இவருக்கு பத்மபூஷன் விருதும் இந்தியாவின் மூன்றாவது மிக உயர்ந்த குடிமக்கள் விருது வழங்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த சிவிலியன் விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இசைத்துறையில் அவரது படைப்பு மற்றும் சோதனை படைப்புகளுக்காக பயிற்சி பெற்ற கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த இந்திய அங்கீகாரமான சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றார் டிரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் தொலைதூர கற்றல் முறையில் கிளாசிக்கல் கிதாரில் தங்கப்பதக்கமும் வென்றவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நூறு ஆண்டு இந்திய சினிமாவை கொண்டாடும் சிஎன்என் ஐபிஎன் நடத்திய கருத்து கணிப்பில் இளையராஜா இந்தியாவின் மிகச்சிறந்த திரைப்பட இசை இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்க உலக சினிமா போர்ட்டல் டேஸ்ட் ஆப் சினிமா சினிமா வரலாற்றில் இருபத்தைந்து சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களின் பட்டியல் ஒன்பதாவது இடத்தை பிடித்தது இந்த பட்டியலில் உள்ள ஒரே இந்தியர் இளையராஜா ஆவார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்திய ஒரு சர்வதேச இசை கணக்கெடுப்பில் பிபிசி நூற்றி அறுபத்தைந்து நாடுகளில் இருந்து அரை மில்லியன் மக்கள் பங்கெடுத்த நிகழ்வில் இவரது இசையமைப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த தளபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற அடி ராக்கம்மா கையத்திட்டு பாடல் எல்லா காலத்து பாடல்களிலும் முதல் பத்து இடத்தில் மிகவும் பிரபலமான நான்காவது பாடலாக தேர்வானது இவ்வாறு தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவில் ஏன் ஆசிய கண்டம் தாண்டி உலக அளவில் சிறந்த இசையமைப்பாளராக இளையராஜா திகழ்ந்து வருகின்றார் இளையராஜா அவர்கள் ஒரு நிறுவனத்திற்கான தனது முதல் இசையமைப்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்துஸ்தான் கோகோ கோலா பானங்கள் காக ஒரு கீதத்தை ஏற்றினார் இந்தியாவில் பெங்களூரில் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு உலக அழகி போட்டி போன்ற நிகழ்வுகளுக்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ற ஆவணப்படத்திற்கு இசையமைத்தார் இளையராஜா அவர்கள் பஞ்சமுகி என்று பிரபலமாக அறியப்படும் ஒரு புதிய கர்நாடக ராகத்தை கண்டுபிடித்தார் இது இசைத்துறையில் அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஸ்டீரியோஸ்கோபிக் த்ரீ டி திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மலையாள மொழி மைடியர் குட்டிச்சாத்தானின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் இவரால் இசைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த நாயகன் திரைப்படத்திற்கான பாடல்களை உருவாக்கினார் இது இந்திய திரைப்படமான டைம்ஸ் பத்திரிகையால் எல்லா நேரத்திலும் நூறு சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இவர் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பட்டியல்களில் ஆஸ்காருக்கு தகுதியான சுவாதி முத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு படம் நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த குரு இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த ஹேராம் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இந்த திரைப்படங்கள் எல்லாம் ஆஸ்கார் விருதுக்கு தகுதியான திரைப்படங்களாக இருக்கின்றன மற்றும் இந்திய கலை திரைப்படத்திற்கான அடூர் கோபாலகிருஷ்ணனின் பிப்ரெஸ்கி பரிசு வென்ற நிழல் குத்து இரண்டாயிரத்தி இரண்டில் இந்த படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றுகளுக்கு மத்தியில் கணிசமாக பணியாற்றி வரும் காவலர்கள் இராணுவர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவலாளிகள் போன்றவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் அவர் பாரத் பூமி என்ற தலைப்பில் ஒரு பாடலை இயற்றினார் இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடச் செய்தார் மேலும் காணொலி பாடலை இளையராஜா தனது அதிகாரப்பூர்வ யூடியூப் கணக்கு மூலம் இரண்டாயிரத்தி இருபது மே முப்பது அன்று தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் ஒரு இசை நிகழ்ச்சியின் போது தனது ஸ்டுடியோவில் அல்லது மேடையில் ஒரு பாடலை இசையமைக்கும் போது இளையராஜா தனது பழைய ஹார்மோனியத்தை இன்றும் பயன்படுத்துகிறார் இவர் தனது வாழ்க்கையில் எழுப ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை உருவாக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் விக்ரம் படத்திற்காக கணினி மூலம் இந்திய திரைப்பட பாடல்களை பதிவு செய்த முதல் இந்திய இசையமைப்பாளர் இளையராஜா ஆவார் அகாடமி பெற்ற இசைக்கலைஞர் ஏஆர் ரஹ்மான் இளையராஜாவின் குழுவில் ஒரு பியானோ கலைஞராகத்தான் பணியாற்றினார் மேலும் அவரது குழுவில் கிட்டத்தட்ட ஐநூறு திரைப்படங்களுக்கு பணிபுரிந்தார் இசையமைப்பாளர் சலில் சவுத்ரி ஒருமுறை இளையராஜா இந்தியாவில் சிறந்த இசையமைப்பாளராக மாறப்போகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார் இயக்குனர் ஆர்கே செல்வமணி தனது செம்பருத்தி படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இளையராஜா வெறும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் ஒன்பது பாடலுக்கு இசையமைத்துள்ளார் இது ஒரு பதிவு என்று கூறுகிறார் ஆர்டி பர்மனின் இசைக்குழுவுடன் மும்பையில் தளபதி திரைப்படத்தின் சுந்தரி கனால் ஒரு செய்தி பாடலுக்கான பதிவின் போது இளையராஜா அவர்களுக்கு குறிப்புகளை கொடுத்தபோது அவை மிகவும் நகர்த்தப்பட்டு இசையமைப்பால் எடுக்கப்பட்டன இதனால் அனைத்து இசைக்கலைஞர்களும் பிரமிப்புடன் கைகளை தட்டினார்கள் இளையராஜா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்து நின்று பேசினார்கள் இளையராஜா அவர்களுக்கு பல பட்டங்கள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசின் கலை மாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கேரள அரசு விருது இசையில் சாதனை புரிந்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகமும் முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்மபூஷன் விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருது என பல விருதுகளை பெற்றார் இளையராஜா இந்திய அரசின் இசைக்கான தேசிய விருதினை ஐந்து முறை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சாகர சங்கமம் என்ற தெலுங்கு படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சிந்து பைரவி என்ற தமிழ் திரைப்படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ருத்ர வீணை என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பழசி ராஜா என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாரை தப்பட்டை படத்தில் இசையமைத்தற்காகவும் இந்திய அரசின் தேசிய விடுதை பெற்ற மாபெரும் மேதை இளையராஜா அவர்கள் இவ்வாறு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்தின் தாண்டி உலகம் முழுவதும் உள்ள மக்களால் நேசிக்கப்பட்டு அவர் இசை கொண்டாடப்பட்டு உலகத்திலே சிறந்த இசையமைப்பாளராக உயர்ந்து நிற்பவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த உலகம் இருக்கும் வரை இளையராஜா என்ற மாபெரும் இசை மேதையின் இசை இந்த காற்றில் கலந்து கொண்டிருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்